நேயர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். என் பேர் ஜெயஸ்ரீ, நான் சென்னையில் இருக்கிறேன். என் கூட இன்றைக்கி சாரதா மேடமும் சேர்ந்து ரெண்டு பேரும் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சில ஐட்டம்ஸ் நாங்கள் பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்கு. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம சில ஐட்டம்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஸ்வீட் போண்டா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணுன்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துட்டு அப்புறமா நம்ம சமைச்சு காட்டுறோம். ஸ்வீட் போண்டாவுக்கு இப்போ தேவையான பொருட்கள் நம்ம முதல்ல பார்க்கலாம். வந்து உளுத்தம்பருப்பு, அரிசி, வெல்லம், ஏலக்காய், உப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய், எண்ணெய். மேடம், இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம காட்டிட்டோம். இது எப்படி ஊற வச்சு எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லி அதை சொல்லுங்கள் மேடம். உளுத்தம்பருப்பு வந்து 1 கப்பு, ஓகே. அரிசி வந்து 2 கப்பு, ஓகே. இந்த ரெண்டுமே சேர்ந்து தண்ணி ஊற்றிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும், ஓகே. அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொண்டு உப்பு போட்டு தோசை மாவு மாதிரி நைஸாக இருக்கணும், ஓகே. 2 ஹவர்ஸ் ஊறணும்னு சொன்னீங்க இல்லையா, இது ஊறுறதுக்குள்ள ஸ்வீட்டு பூர்ணம் உள்ளே வைக்கணும் இல்லையா, அதோடைய இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் மேடம். ஓகே மேடம், உள்ளே இருக்கிற பூர்ணத்துக்கு வந்து கடலைப்பருப்பு 1 டம்ளர், 1/4 கப்பு வெல்லம், ஏலக்காய் வந்து 4, கொஞ்சம் கொண்டு தேங்காய் எடுத்துக்கணும் மேடம். இப்போ கடலைப்பருப்பு வெல்லம் சொன்னீங்க இல்லையா, கடலைப்பருப்பு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? 1 மணி நேரம் ஊற வைக்கணும், ஓகே. ஊற வச்ச பிறகு தண்ணியில் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அது வடிகட்டிட்டு ஆறணும், ஓகே. ஆறின பிறகு வெல்லமும் இதுவும் சேர்ந்து மிக்சியில் போடலாமா மேடம்? ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போடணும். அப்போ எல்லாம் போட்டு டைட்டாக இருக்கும், டைட்டாக ஆகிடும், ஓகே மேடம். இது வந்துட்டு உள் போடணும், உள்ளே போடணும், ஓகே மேடம். மேடம், இதெல்லாம் மிக்சியில் அரைச்ச பிறகு ஒரு பூர்ணமா வந்துடும் இல்லைங்களா மேடம்? இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ ஊற வச்ச உளுத்தம்பருப்பு அரிசியும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் மேடம். ஓகே, உளுத்தம்பருப்பு அரிசி ஊற வச்ச தோசை மாவு கிரைண்ட் பண்ணி வச்சது, இது உள்ள இது வந்து உள்ளே இருக்கிற ஸ்வீட் பூர்ணம். இது இப்படி கட்டியாக இருக்கணும். இப்போ வந்துட்டு ஸ்வீட் போண்டா பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம வந்துட்டு அந்த ஸ்வீட் பூர்ணத்தை வந்துட்டு உருண்டை பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்படி இப்படி உருண்டை பண்ணலாம். இப்படி உருண்டை பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உருண்டு உருண்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ சூடாகிடுச்சு எண்ணெய் மேடம். எண்ணெய் சூடாகிடுச்சு மேடம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம? இந்த தோசை மாவு எடுத்துகிட்டு இதெல்லாமே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இதில் போட்டுட்டு அப்படியே எல்லாமே க்ளோஸ் ஆகணும், ஓகே மேடம். போடலாமா? இப்போ போடுங்க மேடம். இப்படி எல்லாமே க்ளோஸ் ஆகணும், ஓகே மேடம். ஓபன் இருந்தா அந்த உள்ள இருக்கிற பூர்ணம் வந்து வெளியே வரும், அப்ப ஆயில் எல்லாம் உள்ள போயிடும், கட்டி போயிடும், ஓகே. அதெல்லாம் அந்த உள்ளே இருக்கிற அந்த பூர்ணம் எல்லாம் தனித்தனியாக வந்துட்டு எண்ணெய் எல்லாம் பாழாயிடும், ஓகே ஓகே, புரிஞ்சுது மேடம். மேடம், இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டேன் இல்லையா, போட்டிங்க இல்லைங்களா நீங்கள்? இப்போ மற்றதெல்லாம் போட்டிங்க இல்லையா, அந்த டைமில் ஃபஸ்ட்டு போட்டது வெந்துடும் இல்லைங்களா உங்களுக்கு? நல்லா செகப்பாக கலர் பிளாக் ஆகிடாதா மேடம்? இல்லைம்மா, இது வந்து கம்மி போட்டாச்சு இல்லையா, ஓகே. அதுக்காக ஒன்றும் ஓகே மேடம். இப்போ வந்து எல்லாமே இப்படி கீழே வந்து ஒன்று ஒன்றா இப்போ இப்படி செய்யும்போது அதுவாகவே ஒன்று ஒன்றா தனித்தனியாக ஆகிடும், ஓகே மேடம். துணி வேணுமா? கடாய் பிடிச்சிக்கிறீங்களா?
நம்ம இப்படி கீழேருந்து மேலே எடுக்கும்போது அதையே தனித்தனியாக ஆயிடும். ஓகே மேடம். மேடம் இப்போ இதுக்கு பாதி ஊற்றிருக்குறீங்க இல்லையா கடாயில், அந்த எண்ணெய் போதுமா இல்லை இன்னும் எண்ணெய் ஊற்றணுமா மேடம்? எண்ணெய் வேண்டாம், ஒரு 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 உருண்டை கம்மியாக போட்டால் அப்படியே. ஓகே மேடம், இப்போ கொஞ்சம் அதிகமாக போட்டு ஒரு உருண்டை நல்ல கோல்டன் கலர் வரணுமா இல்லை இந்த மாதிரி வரணும்? ஓகே போதுமா, அது அந்த மாதிரி வந்தால் போதும். ஓகே மேடம். நம்ம முதல் முதல்ல போட்டது அதுதான், அதுக்காக அது சீக்கிரமாக கலர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இன்னொன்னு கூட அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கலராக எடுக்கக்கூடாதா? வடை எடுக்கிறோம் இல்லையா, நல்லா சிகப்பா அந்த மாதிரி எடுக்கக்கூடாதா? இப்படி தான் எடுக்கணுமா? கொஞ்சம் லைட்டாக இருக்கு இல்லை, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஓகே பண்ணலாம். அப்போ அப்படி செஞ்சால் கரகரப்பு வரும், ஒரே கலர்ல இருக்கிற மாதிரி இல்லையா பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும் எல்லாமே ஒரே கலர். அது முதல்ல போட்டதுனால கொஞ்சம் ஜாஸ்தி வந்தது. இப்போ ஆஃப் பண்ணிடலாமா மேடம், இல்ல கொஞ்சம் ஸ்லோவா வைக்கலாமா? ஸ்லோவா வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஓகே நீங்கள் இது முதல்ல சாப்பிடுங்க, நாங்கள் அதுக்குள்ள அது இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஸ்வீட் போண்டா பண்ணிட்டோம். இது வந்துட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.